Hello friends, welcome back to our channel. Naam Rengaraj. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஆசமான யோயோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அது ரொம்ப ஈஸியாவே செய்யலாம். அதுக்கு தேவை மூணே பொருள், மூணே ஸ்டெப், ரொம்ப ஈஸியா செய்யலாம். அது எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையாலுமே சூப்பரா இந்த யோயோ ஒர்க் ஆகுது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சாம்பிள் ஒன்னு பாருங்க. தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ரெண்டு மூடி, ஒரு நட்டு, ரெண்டு போல்ட், அப்புறம் ஒரு த்ரெட். இதுல இந்த மூடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து லைன் ஹனி பாட்டிலோட மூடி எடுத்திருக்கேன். இல்ல உங்க வீட்டுல கிசான் ஜாமுக்கு வந்து ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த கண்ணாடி பாட்டில எல்லாம் ஒரு மூடி கொடுப்பாங்களா, ஒரு தகர மூடி. சோ அந்த மூடி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க பிளாஸ்டிக் மூடி கூட எடுத்துக்கலாம், பட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி மூடியா எடுத்துங்க. ஏன்னா அந்த யோயோ வந்து கீழே போயிட்டு மேல வரப்ப பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் இருந்தாதான் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி எடுத்துக்கிட்டோம். சோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை எடுத்து இதுக்கு சென்டரா பார்த்து ஒரு பாயிண்ட் ஒன்று குறிச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இதில் குறிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி சென்டராக பார்த்து ஒரு பாயிண்ட் குறித்து இதில் ஓட்டை போடுங்க. ஸோ ரெண்டுலேயுமே ட்ரில் பண்ணியிருக்கேன். ட்ரில் பண்ணிட்டு இதை நடுவில் மாட்டோம், பார்ப்போம். வாங்க இப்படி ட்ரில் பண்ணுவோம். நீங்கள் ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு அடியில் ஏதாவது ஒரு அட்டை மாதிரி இல்லை நோட்டு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு வச்சிங்கன்னா சரிப்படாது. ஸோ இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக ஓட்டை போடுங்க, அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெட்டுறப்போ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், எதுவும் கையில் கிழிச்சிக்காமல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு முடியும் எடுத்துங்க. ரெண்டுத்துலேயுமே அழகாக ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணுங்கள். வீட்டில் சின்ன பசங்களாக இருந்தால் பண்ண விடாதீங்க, கொஞ்சம் பெரியவங்களே எடுத்து பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஓட்டை மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு யோயோ ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ ஒரு பாக்ஸ் ஒன்று எடுங்க, அதுக்குள்ளே இந்த ஒரு நட்டை வந்து அழகாக இப்படி மாட்டி விடுங்க. ஸோ மாட்டினதுக்கப்புறம் அடுத்தது ஒரு போல்ட் ஒன்று எடுத்து அதை டைட் பண்ணி விடுங்க. நல்லா டைட் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த மூடியை எடுத்து இதில் மாட்டி விட்டுட்டு இதுலையும் அந்த இன்னொரு போல்ட் எடுத்து ஃபுல்லாக சுற்றி விட்ருங்க. நல்லா டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு யோயோ ரெடி. இப்போ த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 130 சென்டிமீட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 130 சென்டிமீட்டர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை நேராக அப்படியே மாட்டாமல் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா, நம்ம ஃபெஃபிகால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபெஃபிகாலில் வந்து இது ஃபுல்லாக அந்த த்ரெட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் காய விட்டுடுங்க. ஏன் அப்படின்னா, யோயோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் நேரத்துலேயே அது ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஃபெஃபிகால் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த த்ரெட் எல்லாமே நல்லா அதுக்குள்ளே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால சூப்பராக இதை பண்ண முடியும். அதனால மறக்காம ஃபெஃபிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபெஃபிகால் போட்டு எல்லாம் காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு எண்ட்ல நார்மலா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த கயிற்றை இந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டுட்டு இதில் இப்படி எடுத்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஷேப் ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி இந்த கேப்பெல்லாம் நாம் வந்து இந்த யோயோக்குள்ளே இப்படி மாட்டணும். ஸோ இந்த மாதிரி இப்படி இதுக்குள்ளே மாட்டி நல்லா இப்படி இறுக்கிக்கோங்க. இறுக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எண்டில் நம்ம கைக்கு மாட்டுறதுக்காக ஒரு நாட் ஒன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான், யோயோ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் என்ன கொஞ்சம் இதில் அழகு சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நான் அவெஞ்சர்ஸ் சிம்பிள்ஸ் வந்து வரைஞ்சி ஒரு டிசைன் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இதில் அப்படியே அழகாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு டீசெண்டாக ஒரு அழகாக ஒரு சூப்பரான யோயோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்னு அழகாக விட்டு பார்ப்போம். இந்த யோயோ சுற்றும் போது கொஞ்சம் டைட்டாக சுற்றுங்க. அதுக்கப்புறம் இதை விடும்போது எவ்வளோ ஃபோர்ஸில் விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ஃபோர்ஸில் மேலே எழுத்திங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான யோயோ கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், எப்படி யோயோ செய்யறது அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க, அதை எப்படி அழகா யூஸ் பண்றதுன்னு நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது சூப்பரா இருக்கும், நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் பாய், ஹாவ் ஃபன், லவ் யூ ஆல், பீஸ் அவுட்.